ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இது உங்கள் மணிமொழியின் கதை களஞ்சியம் உங்களோட ஹெட்ஃபோன்ஸை மாட்டிக்கோங்க உங்கள் கண்களை மூடி இந்த கதையில் வர கதாபாத்திரங்களை கற்பனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒரு நல்ல கதை படிக்கிற அனுபவத்தை நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக்கும் தட்டிடுங்க இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் சாண்டிலியனின் கடல்புறா பாகம் மூன்று அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று புது கதை பெரிய சரீரத்தையும் நன்றாக புடைத்த கதுப்பு கன்னங்களையும் சிவப்பு ரேகைகள் ஓடியதால் பயங்கரமாக இருந்த பெரு விழிகளையும் பெற்று சாட்சாத் ராட்சதன் போலிருந்த அமீர் விடுங்கள் இளைய பல்லவரே விடுங்கள் என்று அலறியபோது அந்த அலறலில் பயத்துடன் ஓரளவு வியப்பும் கலந்திருந்தது இளைய பல்லவன் வாள் சுழற்றுவதில் இணையற்றவன் என்பதை அமீர் அறிந்திருந்தானாலும் படைத்தலைவனின் மெல்லிய கைகளுக்கு தன் பெருங்கழுத்தை நெறிப்பதற்கும் தன்னை அசையவிடாமல் திணற அடிப்பதற்குமான வலிமை இருக்கும் என்பதை அன்றுவரை அறியாததால் வியப்பின் ஒளி பயத்தின் ஒளியை விட சற்று அதிகமாக ஓங்கி நின்றது அரபு நாட்டான் அலறலில் வெகு தந்திரமாக தன்னை அருகில் உட்கார சொல்லி குனியவும் கூறி சரேலென பல்லவன் தன் மென்னியை பிடித்துவிட்டவுடன் விடுவிடுத்து கொண்டு எழுந்திருக்க முயன்றும் முடியாத அமீருக்கு விடுங்கள் விடுங்கள் என்று அலறுவதைத் தவிர வேறு வழியில்லாது போயிற்று அத்தனை அலறலுக்கும் மசியாத பல்லவன் உண்மையை சொல் என்ற வார்த்தைகளை ஒரு முறைக்கு இருமுறையாக திருப்பினான் பஞ்சனியை விட்டு அவனால் தலையை கிளப்ப முடியவில்லை ஆனால் படுத்தவாறே இரும்புப் பிடியில் அமீரை திணற வைத்து வேலினும் கூர்மையான தன் விழிகளை அரபு நாட்டான் பெருவிழிகளுடன் உறவாடவிட்டான் படைத்தலைவன் உண்மையை சொல் என்ற வார்த்தைகள் உதடுகளிலிருந்து உதிர்ந்தபோது மிகுந்த கடுமையுடன் உதிர்ந்தன இளைய பல்லவனின் பார்வையிலிருந்த கண்டிப்பையும் சொற்களிலிருந்த கடுமையையும் கவனித்த அமீர் தன்னால் பேச முடியவில்லை என்பதை குறிப்பிட தன் ஒரு கையால் நெஞ்சுக்குழியை தொட்டு காட்டினான் அந்த குறிப்பை உணர்ந்த இளைய பல்லவனும் மெல்ல தன் பிடியை தளர்த்தி தொண்டையிலிருந்து சொற்கள் லேசாக வர வழிவிடவே சற்று சிரமத்துடன் கூறினான் அமீர் நடந்ததை சொல்கிறேன் விட்டுவிடுங்கள் என்று இளைய பல்லவன் தன் கைகள் இரண்டையும் அமீரின் கழுத்திலிருந்து நீக்கிவிட்டு தலை மிகவும் கனத்ததால் அதன் மீது ஒரு கையை வைத்து அழுத்திக் கொண்டு சொல் அமீர் என்று உத்தரவிட்டான் அமீர் சற்று தன்னை சரிப்படுத்திக் கொள்ள பஞ்சனையில் ஒருமுறை லேசாக அசைந்து உட்கார்ந்தான் பிறகு இரு கைகளாலும் தொண்டையை சிறிது தடவி பிடித்து விட்டு கொண்டான் அத்துடன் அப்பா என்ன முரட்டு கைகள் உங்களுக்கு என்று ஆச்சரியத்துடன் சொல்லவும் செய்தான் இளைய பல்லவன் இதழ்களில் மெல்ல புன்னகை உதயமாயிற்று முரடர்களுக்கு முரட்டுத்தனம்தான் புரியும் அமீர் என்று சுட்டியும் காட்டினான் படைத்தலைவன் புரிகிறது என்பதற்கு அறிகுறியாக தலையை அசைத்த அமீர் இளைய பல்லவனை நோக்கி நான் அனபாயரை நேற்று இருமுறை சந்தித்தேன் என்று கூறிவிட்டு மேலே விஷயத்தை சொல்ல தயங்கினான் அந்த தயக்கத்தை கவனித்த இளையப்பல்லவன் அதன் காரணத்தையும் யூகித்து கொண்டான் ஆனாலும் தன் ஊகத்தை பற்றி ஏதும் சொல்லாமல் இருமுறையா என்று ஆச்சரியத்துடன் கேள்வியொன்றை வீசினான் ஆம் இருமுறை என்றான் அமீர் மேலும் தயக்கத்துடன் இருமுறை வந்தும் என்னை ஏன் சந்திக்கவில்லை என்று வினவினான் இளைய பல்லவன் இரண்டாம் முறை சந்தித்தேன் என்று இழுத்தான் அமீர் அந்த இரண்டாம் முறை எதுவென்பது இளைய பல்லவனுக்கு நன்றாக புரிந்தே இருந்தபடியால் நான் மயக்கமாயிருந்த போது சந்தித்தது இரண்டாம் முறையா என்று வினவினான் ஆம் அமீர் என்பதில் சட்டென்று வந்தது இம்முறை அப்பொழுது நான் அனபாயர் அறையில் அவர் பஞ்சனைக்கு பக்கத்தில் உள்ள பஞ்சனையில் படுத்திருந்தேனா ஆம் நீயே பார்த்தாயா ஆம் என் இரு கண்களாலும் பார்த்தேன் பிறகு இரண்டு மாலுமிகளை வரவழைத்து என்னை தூக்கிக் கொண்டு இங்கு வந்துவிட்டாய் அப்படித்தானே இதற்கு அமீர் சொன்ன பதில் பெரு வியப்பை அளித்தது இளைய இல்லை என்று பதில் கூறினான் அமீர் இளைய இமைகள் ஆச்சரியத்தால் முதலின் மேற்புறத்தை நோக்கி எழுந்தன இல்லையா என்ன இல்லை என்ற கேள்வியிலும் வியப்பின் ஒளி நன்றாக தெரிந்தது மாலுமிகளை வரவழைத்து நான் தங்களை தூக்கி கொண்டு வந்ததாக குறிப்பிட்டீர்களே அது இல்லை என்று கூறினான் அமீர் அப்படியானால் மாலுமிகள் என்று கேட்க முயன்ற இளைய பல்லவன் சொற்களை இடையிலேயே விட்டிய அமீர் மாலுமிகளை நான் வரவழைக்க தேவையில்லை என்னுடன் இருவரை அழைத்து கொண்டே வந்திருந்தேன் என்றான் உண்மை மெல்ல மெல்ல விரிந்தது இளைய பல்லவன் புத்தியில் முன்னேற்பாட்டுடனேயே அனபாயரை சந்தித்தாயா என்று கேட்டான் இளைய பல்லவன் ஆம் நான் மயக்கமாயிருப்பேன் என்று உனக்கு முன்கூட்டி தெரியுமா தெரியும் இளவரசர் அறையில் இருப்பேன் என்பதும் தெரியும் மயக்கமாயிருப்பேன் என்பதும் தெரியும் ஆம் தெரியும் என்றான் சற்று சங்கடத்துடன் அமீர் எப்படி தெரியும் இளைய பல்லவன் கேள்வியில் கோபத்தின் சாயை பூர்ணமாக தெரிந்தது அமீரின் பெருவிழிகள் சிறிது சங்கடத்துடன் இளைய பல்லவனை நோக்கின பிறகு தயங்கி தயங்கி உதிர்ந்தன அமீரின் பெரு உதடுகளிலிருந்து சொற்கள் முதல் தடவை நான் அனபாயரை சந்தித்தேன் அல்லவா என்று வினவினான் தயக்கத்துடன் அமீர் ஆமாம் சந்தித்தாய் என்றான் இளைய பல்லவன் விஷயத்தை யூகித்து கொண்ட தோரணையில் அப்பொழுதே தீர்மானமாயிற்று என்று அமீர் தயங்கினான் எது நீங்கள் மயக்கமடைய வேண்டும் என்பது அப்படியா ஆம் யார் செய்தது அந்த தீர்மானத்தை அனபாயர் பல்லவன் பார்வையில் திடீரென உஷ்ணத்தின் ஒளி பளிச்சிட்டது அதற்கு நீ உதவினாய் என்று இளைய பல்லவன் குரலில் பெரும் சீற்றமிருந்தது ஆம் என்று ஒப்புக்கொண்ட அமீர் மெல்ல பஞ்சனை முகப்பிலிருந்து எழுந்து நின்று கொண்டு இளைய பல்லவனை நோக்க இஷ்டமில்லாமல் கூரை மீது கண்களை துளாவவிட்டான் எப்படி உதவினாய் என்று எழுந்தது இளைய பல்லவன் கேள்வி மீண்டும் சீற்றத்துடன் அமீர் தனது இரு கைகளையும் பின்னால் கட்டிக்கொண்டு சிறிது நேரம் அந்த அறையில் உலாவினான் பிறகு மெல்ல பதில் சொல்ல துவங்கி முதலில் அனபாயர் கடாரம் வந்திருப்பதே எனக்கு தெரியாது இங்குள்ள சோழ நாட்டு கப்பல்களை பார்த்ததும் யாரோ சோழ நாட்டு பிரமுகர் வந்திருப்பதாகத்தான் எண்ணினேன் குணவர்மனின் அரண்மனை சென்ற பின்புதான் இளவரசர் வந்திருப்பது எனக்கு தெரியும் என்றான் இதற்கு இளைய பல்லவன் பதிலேதும் சொல்லவில்லை அமீரே மேற்கொண்டு சொன்னான் அனபாயரை கண்டதும் எனக்கு பெரும் வியப்பாயிருந்தது எதையும் யூகிக்கும் திறன் வாய்ந்த அனபாயர் என் வியப்பை வினாடி நேரத்தில் யூகித்தார் ஆகவே தாம் ஸ்ரீவிஜயம் வந்துள்ள காரணத்தை நான் கேட்காமலேயே விளக்கினார் தமது திட்டங்களுக்கு சோழ நாட்டு அபிலாஷைகளும் நிறைவேற வேண்டுமானால் உங்களை அக்ஷய முனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்றும் கூறினார் அவர் உத்தரவுக்கு நீங்கள் மாறுதல் சொல்ல மாட்டீர்கள் என்று கூறினேன் நீங்கள் இருவரும் சந்தித்த போது நடந்த விஷயங்களை விவரித்தார் அவர் அப்புறம் இந்த இடத்தில் சற்று நிதானித்தான் அமீர் ம் சொல் என்றான் இளைய பல்லவன் முழு உண்மையை அறிய விரும்பி அனபாயர் என் உதவியை நாடினார் என்ன உதவியை நாடினார் உங்கள் இஷ்டவிரோதமாகவாவது அக்ஷயமுனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றார் அதற்கு இருவரும் வழிவகுத்தீர்களாக்கும் இருவரும் என்று சொல்வது தவறு அனபாயரே வழியைச் சொன்னார் என்ன வழியோ உங்களுக்கு சில மணி நேரம் மயக்கம் தர மருந்து ஏதாவது இருக்கிறதா என்று வினவினார் இதை கேட்ட இளைய பல்லவன் விழிகளில் கோபத்துடன் வியப்பு மொழிவிட்டது உன்னை ஏன் கேட்டார் அவர் நீ என்ன வைத்தியனா என்று கேட்ட கேள்வியில் வியப்பு ஒளித்தது அமீரின் முகத்தில் மெல்ல உவகை விரிந்தது அதில் பெருமையும் கலந்திருந்தது நான் அரபு நாட்டான் என்பதை மறந்துவிட்டீர்கள் போலிருக்கிறது என்றான் அமீர் குரலில் விஷமம் லேசாக துளிக்க அரபு நாட்டுக்கும் நீ வைத்தியனாவதற்கும் என்ன சம்பந்தம் அரபு நாட்டில் வளர்ந்திருக்கும் வைத்தியம் வேறெந்த நாட்டிலும் கிடையாது ஓஹோ ஆம் இளைய பல்லவரே மயக்க மருந்துகள் வசிய மருந்துகள் இதர விஷசாதி மூலிகைகள் எல்லாம் அரபு நாட்டில் மிக அதிகம் அங்குள்ள ஒவ்வொருவருக்கும் இந்த மூலிகைகளை பற்றி ஓரளவு தெரியும் நீயும் அதில் வல்லவனா வல்லவன் என்ற சொல் மிகவும் பொருந்தும் அப்படியா வியாதியை அகற்றும் வைத்தியத்தில் எனக்கு அவ்வளவு பயிற்சியமில்லை என்று அமீர் விஷமமாக புன்முறுவல் செய்தான் வியாதியை கொடுக்கும் வைத்தியத்தில் நீ நிபுணன் போலிருக்கிறது என்று வினவினான் இளைய பல்லவன் இகழ்ச்சியுடன் ஆம் இளைய பல்லவரே அரை நிமிஷத்தில் தீர்த்துவிடக்கூடிய விஷத்திலிருந்து அரை நிமிஷம் வரை மயக்கம் தரும் விஷம் வரையில் கையில் இருக்கிறது என்றான் அமீர் குதூகலத்துடன் அதில் எதை எனக்கு கொடுத்திருக்கிறாய் உங்களுக்கு கொடுத்திருப்பது மிக அற்பவஸ்து அப்படியா ஆம் இன்னும் இரண்டே நாட்களில் உங்கள் பூரண வலு திரும்பிவிடும் இதுதான் அற்பவஸ்துவா ஆம் அதை எப்படி எனக்கு கொடுத்தாய் பாலில் கலந்தா இல்லை வேறெப்படி இந்த கேள்விக்கு உடனடியாக பதில் சொல்ல முடியாத அமீர் சற்று யோசித்தான் பிறகு சொன்னான் எதையும் உணவில் கலக்கக்கூடாது என்று அனபாயரே சொன்னார் என்று அது உனக்கு சம்மதமில்லை போலிருக்கிறது இளைய பல்லவன் கேள்வியில் இகழ்ச்சி நன்றாக ஒழித்தது எனக்கு சம்மதம் வயிற்றுக்குள் செலுத்தும் விஷத்தை மாற்று கொடுக்காமல் அகற்ற முடியாது ஆனால் அமீர் மீண்டும் தயங்கினான் சொல் இளைய உத்தரவு திடமாக வெளிவந்தது காற்றில் சுவாசிக்கப்படும் விஷத்தை காற்றே அகற்றிவிடுகிறது என்றான் அமீர் இளைய இதயத்தில் உண்மை பூரணமாக பளிச்சிட்டது அப்படியானால் என்று ஏதோ சொல்ல துவங்கினான் நீங்கள் சுவாசித்தது ஆனந்தப்பட்டு உள்ளே இழுத்தது அகிர் மட்டுமல்ல என்றான் அமீர் இடைமறித்து என்ன ஆம் அதில் அகிர்பொடியுடன் வேறொரு பொடியும் கலந்திருந்தது உண்மையை வெளிப்படுத்திய அமீர் தலையை குனிந்து கொண்டான் அதுவரை இளைய பல்லவன் முகத்தில் இருந்த வியப்பு மறைந்தது கோபம் கூட மறைந்துவிட்டது மெல்ல மெல்ல பூரணமாக வெறுப்பும் கசப்பும் உதயமாயின இளைய பல்லவன் முகபாவம் மாறிவிட்டதை கவனித்த அமீர் அதற்கு காரணம் அவனுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிந்தது அனபாயின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு உடந்தையாயிருந்து தன்னை கடல் கொண்டு வந்து விட்டதை இளைய பல்லவன் விரும்பவில்லை என்பதை சந்தேகமற புரிந்து கொண்டான் அமீர் இருப்பினும் பூரண திட்டத்தை வெட்ட வெளிச்சமாக்கிவிட தீர்மானித்த அந்த அரபு நாட்டு மாலுமி உங்கள் அறையில் அகிர்புகையுடன் அதன் மனத்தை கெடுக்காத மயக்கப்பொடியை போட்டு விடுவதாகவும் கூறினார் அனபாயர் மயக்கமடைந்ததும் உங்களை தன் அறைக்கே கொணர்ந்து விடுவதாகவும் அங்கிருந்து உங்களை கடல்புறாவுக்கு கொண்டு சென்று அக்ஷயமுனைக்கு மரக்களத்தை செலுத்தவும் உத்தரவிட்டார் இளவரசர் அதன்படிதான் சகலமும் நடந்தது என்றான் இளைய பல்லவன் அதற்கு மேல் சிந்தனையில் ஆழ்ந்தான் ஏதேதோ எண்ணங்கள் அவன் புத்தியில் வலம் வந்தன அவற்றின் காரணமாக பல வினாடிகள் மௌனமே சாதித்த இளைய பல்லவன் கடைசியில் கேட்டான் ஒரு சந்தேகம் அமீர் என்று அமீரின் நிலை பெரிதும் சங்கடமாயிருந்தது இளைய பல்லவன் என்ன கேட்கப் போகிறான் என்பதை முன்கூட்டி உயிர்ந்து கொண்ட அவன் ஆகவே படைத்தலைவன் அமீர் நீ யாருக்கு உபத்தலைவன் என்று வினவியது எந்த விதத்திலும் வியப்பை அளிக்கவில்லை அவனுக்கு உங்களுக்குத்தான் என்று சர்வசாதாரணமாகவே பதில் சொன்னான் அமீர் தலைவனுக்கு எதிராக உபத்தலைவன் சதி செய்வது கடல் பிராந்தியத்தில் அனுமதிக்கப்படுகிறதா என்று இரண்டாவது கேள்வியையும் வீசினான் படைத்தலைவன் இல்லை அமீரின் பதிலில் உறுதி இருந்தது சதி செய்வதற்கு தண்டனை என்னவென்பது எனக்கு தெரியும் கப்பல் மரத்தண்டிலேயே கட்டி தூக்கிலிடுவார்கள் இளைய பல்லவனின் அடுத்த கேள்வி பயங்கரமாயிருந்தது உனக்கு அந்த தண்டனையை விதித்தால் என்ன என்று கேட்டான் இளைய பல்லவன் விதித்தால் ஏற்க தயாராயிருக்கிறேன் அமீரின் பதிலில் சந்தேகம் ஏதுமில்லை இல்லை தயாராயிருக்கிறாயா ஆம் உயிரின் மீது உனக்கு ஆசை இல்லையா எப்பொழுதும் அதை ஒரு பொருட்டாக நான் கருதியதில்லை அமீர் இதை மிக திடமாக சொன்னான் அத்துடன் மேலும் கூறினான் உங்களை அறியும் முன்பே நான் அனபாயரை அறிவேன் கலிங்கத்தில் அவர் என்னை காப்பாற்றிய முறைகள் பல தன் உயிரை கூட லட்சியம் செய்யாமல் பலமுறை முறை காத்திருக்கிறார் வாணிபத்தில் எத்தனையோ முறை உதவி இருக்கிறார் அவர் கட்டளைக்கு படியாத அமீர் உயிர் வாழ தகுதியற்றவன் அவர் கட்டளையின் விளைவாக இந்த உயிர் போகுமானால் அதை பற்றி எனக்கு பெருமைதான் இளையப்பல்லவரே என்று அமீரின் சொற்கள் மிகுந்த உணர்ச்சியுடன் உதிர்ந்தன அவன் உணர்ச்சியையும் உறுதியையும் கண்ட இளையப்பல்லவன் பெரும் பிரமிப்பு அடைந்தான் என்னை தூக்கிலிடுவதானாலும் இடலாம் என்று பட்டென்று முகத்தில் அடித்தாற்போல் கூறிவிட்டு அமீர் வெளியே சென்றது அளவிட முடியாத ஆச்சரியத்தையும் அளித்தது அவனுக்கு அடுத்த இரண்டு நாட்கள் காஞ்சனாதேவி கண்டியத்தேவன் இருவரை தவிர வேறு யாருடனும் பேசாமலும் சிந்தினையிலேமே கழித்தான் இளைய பல்லவன் ஆனால் மூன்றாவது நாள் கடல்புறாவின் தளத்துக்கு உலாவ வந்தபோது இளைய பல்லவன் பழைய இளைய பல்லவனாகவே காட்சியளித்தான் பழைய கதையை அறவே மறந்துவிட்டதாக தோன்றியது அனைவருக்கும் ஆனால் அமீரின் மனதில் மட்டும் பெரும் சந்தேகம் எழுந்திருந்தது இளைய பல்லவன் எதையும் மறக்கக்கூடியவன் அல்ல என்பதையும் அவன் மனதில் ஏதோ யோசனை உருவாகியிருக்க வேண்டும் என்றும் சந்தேகித்தான் அமீர் அந்த சந்தேகம் ஊர்ஜிதமாவதற்கு வேண்டிய அறிகுறிகள் மெல்ல மெல்ல தோன்றவும் தொடங்கின பழைய கதை போய் புதுக்கதை பிறந்து விட்டதை உணர்ந்த அமீர் என்ன செய்வது என்றறியாமல் திணறினான் நாற்பத்தி ஒன்றாம் அத்தியாயம் முடிவு பெற்றது சாண்டில்யனின் கடல் புறா பாகம் மூன்று அத்தியாயம் நாற்பத்தி இரண்டு இலக்கியமும் இலக்கணமும் அரபு நாட்டு அமீர் சோழ நாட்டு இளவலுக்கு கொடுத்துதவிய மயக்கப்பொடியின் மகத்துவத்தால் இரண்டு நாள் படுக்கையிலேயே இருக்க வேண்டிய அவசியம் இளைய பல்லவனுக்கு ஏற்பட்டது ஒரு விஷயத்தில் அவனுக்கு அனுகூலமாகவே இருந்தது தலை சதா லேசாக கனத்து கொண்டிருந்ததால் எழுந்திரித்து சுதந்திரமாக நடப்பதற்கு இடைஞ்சலாயிருந்ததை அந்த கனத்தை தவிர வேறு தொந்தரவு ஏதுமில்லாததால் அவன் தனது நிலைமையை பற்றியும் தான் மேற்கொண்டு நடந்து கொள்ள வேண்டிய முறைகளை பற்றியும் நன்றாக சிந்திக்க அவகாசம் கிடைத்தது அந்த இரண்டு நாட்களிலும் அந்த இரண்டு நாளும் அனபாயின் புத்தி திறமையையும் யாருக்கும் ஏமாறாத தன்னையே ஏமாற்றிவிட்ட அவனது தந்திரத்தையும் தனது சொந்த மாலுமிகளை கூட தன் மீதே திருப்பிவிடும் அவனது இணையற்ற சக்தியையும் நினைத்து திரும்ப திரும்ப வியப்புக்குள்ளானான் சோழர் படை தலைவன் தான் இழுத்த கோட்டை எந்த நாளிலும் தாண்டிராத அமீர் கூட அனபாயின் உத்தரவை நிறைவேற்ற தன் உயிரையும் கொடுக்க துணிந்திருப்பதை நினைக்க நினைக்க அவன் புத்தியில் உதயமான ஆச்சரியம் எல்லை கடந்தது தன்னை மயக்கமுற செய்து மரக்களத்துக்கு அனுப்பிவிட்டதில் பங்கு அமீருக்கு மட்டும்தானா அந்த பணியில் கண்டியத்தேவனுக்கும் பங்கு உண்டா என்று எண்ணிய இளைய பல்லவன் அதை பற்றி அறியவும் தீர்மானித்தான் அப்படி அரிய எண்ணியும் அதற்காக கண்டியத்தேவனை அழைக்காமல் அவன் தன்னை பார்க்க வந்த சமயத்தில் சர்வசாதாரணமாக பேச்சு கொடுத்து அவனுக்கும் தன் நிலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை புரிந்து கொண்ட இளைய பல்லவன் இதயத்தில் சாந்தியும் ஓரளவு ஏற்பட்டது கண்டியத்தேவனுக்கோ மற்ற மாலுமிகளுக்கோ கடாரத்து அரண்மனையில் நடந்தது எதுவும் தெரியாது என்பதை அறிந்து கொண்டதால் தன் திட்டங்கள் அடியோடு தவிடு பொடியாகவில்லை என்பதை புரிந்து கொண்டான் இளைய பல்லவன் இளைய பல்லவனின் இந்த அறிவுக்கு கண்டியத்தேவன் பேச்சே காரணமாயிருந்தது அமீர் என்ற பல நாளிகைகள் கழித்து இளைய காண வந்த கண்டியத்தேவன் இளைய பல்லவன் சுரணியடைந்ததை பற்றி மகிழ்ச்சி தெரிவித்தான் நீங்கள் இருந்த நிலை கண்டு மிகவும் பயந்துவிட்டேன் படைத்தலைவரே என்று துவங்கினான் அவன் பேச்சை அத்தனை மோசமாகவாயிருந்தேன் நான் என்று வினவினான் இளைய பல்லவன் தன் நிலைக்கு காரணம் தெரியாதவன் போல மிகவும் மோசமாயிருந்தீர்கள் நீங்கள் உயிருடன் தான் இருக்கிறீர்களா அல்லவா என்பது கூட சந்தேகமாயிருந்தது என்று விளக்கினான் கண்டியத்தேவன் பிரேதம் போல் கிடந்தேனா என்று வினவினான் இளைய பல்லவன் அப்படித்தான் இருந்தீர்கள் பார்வைக்கு அப்படியானால் என்னை ஏன் கரைக்கு எடுத்துச் சென்று சிகிச்சை செய்யவில்லை கண்டியத்தேவனின் கண்கள் ஒரு வினாடி இளைய பல்லவனை நோக்கின செய்ய வேண்டுமென்றுதான் நான் சொன்னேன் என்று மெல்ல அவன் உதடுகள் சொற்களையும் உதிர்த்தன இளைய பல்லவனின் விழிகள் சர்வசாதாரணமாகவே நோக்கின தேவனை அதற்கு யாரும் ஒப்புக்கொள்ளவில்லை போலிருக்கிறது என்று வினவவும் செய்தான் கண்டியத்தேவன் உறுதி நிரம்பிய குரலில் சொன்னான் எல்லோரும் ஒப்புக்கொண்டார்கள் தேவி கூட வற்புறுத்தினார்கள் ஆனால் ஒருவன் மட்டும் அதற்கு இணங்கவில்லை என்று அது யார் என்பது இளைய பல்லவனுக்கு தெளிவாக தெரிந்திருந்த போதிலும் விஷயம் கண்டியத்தேவன் வாயினாலேயே வரட்டும் என்பதற்காக யாரது என்று கேட்டான் அமீர் பழிச்சென்று வந்தது தேவன் என்பதில் அமீரா இளைய பல்லவன் மேலுக்கு வியப்பை காட்டினான் அமீர்தான் தங்கள் மயக்கம் லேசானதென்றும் சீக்கிரம் சரியாகிவிடும் என்றும் கூறினான் நீங்கள் எல்லோரும் ஒப்புக்கொண்டீர்களாக்கும் இல்லை ஒப்புக்கொள்ளவில்லை நீங்கள் இருந்த நிலை எனக்கு பயமாயிருந்தது எனக்கு மட்டுமல்ல காஞ்சனா காஞ்சனாதேவிக்கும் பயமாயிருந்தது திரும்ப தன்னுடன் அரண்மனைக்கு உங்களை அனுப்பும்படி கூறினார்கள் அமீர் இணங்கவில்லை உங்கள் உயிருக்கு தான் பொறுப்பாளி என்றான் நான் அப்பொழுதும் நம்பவில்லை சேந்தனை அழைத்து உங்கள் நாடியை பார்க்கச் சொன்னேன் நாடி ஒரே சீராக பலமாக இருப்பதாகவும் உயிருக்கு ஏதும் ஹானி இல்லை என்றும் சொன்னான் சேந்தன் பிறகு அமீர் மரக்கலத்தின் நங்கூரத்தை எடுத்து கடலோடும்படி கூறினான் இளையப்பல்லவன் சற்று மௌனம் சாதித்துவிட்டு கேட்டான் மரக்கலத்தை கடலில் செலுத்த யார் உத்தரவு தேவை என்று உங்கள் உத்தரவு திட்டமாக வந்தது கண்டியத்தேவன் பதில் நான் இல்லாவிட்டால் என் உத்தரவு தேவை நீங்கள் உத்தரவிட்டீர்களா ஆம் உத்தரவிட்டேன் ஏன் இட்டீர்கள் உத்தரவை அனபாயர் நம்மை அக்ஷயமுனை முனை செல்லும்படியிட்டுள்ள உத்தரவை எழுத்து மூலம் காட்டினான் அமீர் அரச கட்டளைக்கு படியாமல் நான் என்ன செய்ய முடியும் இருந்தால் மட்டும் என்ன செய்திருப்பீர்கள் என்று வினவினான் கண்டியத்தேவன் தேவனின் நிலை நன்றாக புரிந்தது இளைய பல்லவனுக்கு இளவரசன் உத்தரவை மீறி கடாரத்தின் துறைமுகத்தில் நங்கூரம் பாய்ச்சி நின்று கொண்டிருந்தால் தேவனையும் மற்ற மாலுமிகளையும் அனபாயன் சிறை செய்திருப்பான் என்பதிலோ கடல் புறாவையும் அதன் துணை மரக்களங்களையும் கைப்பற்ற குணவர்மனுக்கு உத்தரவிடுவான் என்பதிலோ சிறிதும் சந்தேகமில்லை இளைய பல்லவனுக்கு அப்படி உத்தரவிடும் பட்சத்தில் வீரராஜேந்திர சோழ தேவரால் தூர கிழக்கு பிரதிநிதியாகவும் ஸ்ரீவிஜய அரியணை போட்டியின் முடிவு காணவும் அனுப்பப்பட்டுள்ள குலோத்துங்க தேவன் இஷ்டத்துக்கு விரோதமாக குணவர்மன் கூட நடக்க முடியாதென்றும் உணர்ந்து கொண்ட இளையப்பல்லவன் தலையணையிலேயே தலையை அசைத்து ஆம் தேவரே இளவரசர் உத்தரவுக்கு எதிராக நாம் எதையும் செய்ய முடியாது என்று ஒப்புக்கொண்டான் அத்துடன் அவனை செல்லுமாறும் கோரினான் அன்றைய பகல் பொழுது உடல்நிலை சிறிது கஷ்டமாயிருந்தாலும் மாலையில் தலைக்கணம் சற்று குறையவே இளைய பல்லவன் தலையை பலமுறை தலையணையில் புரட்டினான் அமீரும் கண்டியத்தேவனும் வந்து சென்ற சமயங்கள் தவிர மற்ற சமயங்களில் காஞ்சனாதேவி இளைய பல்லவன் பஞ்சனை முகப்பிலேயே உட்கார்ந்திருந்தாள் அன்று முழுதும் உணவை அறவே விருத்த படைத்தலைவனுக்கு காஞ்சனா தேவியே குவளையில் சிறிது பாலை காய்ச்சி கொண்டு வந்து உதட்டில் வைத்து மெல்ல மெல்ல புகட்டினாள் காதலர் பிரிவினையில் கசக்கும் பால் அன்று காஞ்சனாதேவியின் உபச்சாரத்தில் பெரிதும் இனித்தது படைத்தலைவனுக்கு அன்று தேவி பஞ்சனையிலிருந்து எழுந்து இருமுறைதான் தனது அறைக்கு சென்றாள் காலையில் நீராட ஒரு முறை சென்றாள் மாலையில் மாற்றுடை அணிந்து தலைவாரி வர ஒரு முறை சென்றாள் மாலையில் மீண்டும் அவள் உள்ளே நுழைந்தபோது மஞ்சள் நிற பட்டாடை புனைந்திருந்தாள் வாரி முடித்திருந்த தலையின் முற்பகுதியிலும் மஞ்சள் நிற கல்லொன்று பதிக்கப்பட்டிருந்த சுட்டியொன்றை கட்டி தொங்கவிட்டிருந்தாள் அன்று வாரி முடித்த தலையில் மூன்று சின்னஞ்சிறு பின்னல்கள் முகத்தின் பக்கங்களிலிருந்தும் நடுவகடிலிருந்தும் கிளம்பி பின் சென்று முடிக்குழலில் மறைந்திருப்பதை பார்த்த இளைய பல்லவன் புன்முறுவல் கொண்டான் அன்று மாலை தேவி தனது எழிலெல்லாம் அசைந்து அசைந்து பற்பல கனவுகளை அள்ளி தெளிக்க அறைக்குள் வந்து அங்கிருந்த விளக்கை முதன் முதலில் ஏற்றினாள் ஏற்றி திரியையும் நன்றாக தூண்டினாள் இருள் கவிய தொடங்கிவிட்ட அந்த சமயத்தில் கடல் புறாவின் தனது அறைக்குள் வந்த மஞ்சள் நிற மாடப்புறாவைக் கண்ட படைத்தலைவன் அவளை விழுங்கிவிடுவது போல் பார்த்தான் அழகுகள் அசங்க வந்த காஞ்சனா தேவி விளக்கருகில் நின்ற தோரணையும் விளக்கை கொளுத்தி திரியை தூண்டிய தோரணையும் கூட இளைய பல்லவன் கண்களுக்கு பேரானந்தமாக இருந்தது தூண்டிய விளக்கின் ஒளி அவள் மஞ்சள் நிற ஆடையை பொன்போல் அடித்தது தலை சுட்டியிலிருந்த மஞ்சள் நிற கல் வேறு பெரும் மஞ்சள் ஒளியை கிளப்பியது இப்படி பலபடி ஒளிவிட்ட அந்த மஞ்சள் சிலையை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்த இளைய பல்லவனை மெல்ல மெல்ல அணுகிய அந்த சிலை அவன் தலையில் தன் கையை வைத்து பரிசோதித்தது அவன் உடல்நிலையை அப்பொழுதும் அவன் இமை கொட்டாமல் தன்னை பார்ப்பதைக் கண்டு புன்முறுவல் கொண்டு என்ன அப்படி பார்க்கிறீர்கள் என்னை என்று வினவவும் செய்தது இளைய பல்லவன் அவள் கையை தன் கையால் பிழித்து கொண்டான் மெல்ல அவளை இழுத்து பஞ்சனை முகப்பிலும் உட்கார வைத்து கொண்டான் ஆமாம் காஞ்சனா என் தலையை தொட்டு பார்த்தாயே எப்படி இருக்கிறது சுடுகிறதா என்று விசாரித்தான் இல்லை சுடவில்லை ஏன் கேட்கிறீர்கள் உங்களுக்கு ஜுரம் இருக்கிறது போல் தோன்றுகிறதா என்று காஞ்சனா தேவி கவலையுடன் ஆம் அப்படித்தான் தோன்றுகிறது என்றான் இளைய குளிர்கிறதா இல்லை குளிர்விட்டு எத்தனையோ நாளாகிறது இதை கேட்ட காஞ்சனாதேவி பொய்கோபத்தை முகத்தில் காட்டி அதை கேட்கவில்லை நான் என்றால் அவள் இதழ்கள் அந்த பொய்கோபத்தில் அழகாக மடிந்து உதயமாக இருந்த புன்முறுவலை மறைத்தது வேறெதை கேட்கிறாய் ஜுரம் சம்பந்தமான குளிரை அதுவும் ஒருவித ஜுரம் என்றுதான் இலக்கிய கர்த்தாக்கள் சொல்கிறார்கள் நான் உங்களுடன் இலக்கியம் பேச வரவில்லை காஞ்சனாதேவியின் பொய்கோபம் பலமாக துணித்தது குரலில் இளைய பல்லவன் அவள் கையை தன் கையால் நன்றாக அழுத்தினான் நீ இலக்கியம் பேச வேண்டியதில்லை காஞ்சனா என்று முணுமுணுக்கவும் செய்தான் ஏன் பேச வேண்டாம் இப்படியொரு குறுக்கு கேள்வியை வீசினாள் காஞ்சனாதேவி இலக்கியம் இலக்கியத்தை பேசுமா என்று வினவினான் இளைய பல்லவன் புன்முறுவல் கொண்டு என்ன சொல்கிறீர்கள் நீ இலக்கியம் பேச தேவையில்லை காஞ்சனா நீயே இலக்கியம் உன்னை பற்றித்தான் கவிகள் பாடுவார்கள் நல்ல இலக்கணம் இது இலக்கியத்துக்கு இலக்கணம் தேவையல்லவா ஆமாம் தேவைதான் தேவியின் பேச்சில் இன்பம் இருந்தது அதை கவனித்த இளைய பல்லவன் சொன்னான் காஞ்சனா ஒன்று தெரியுமா உனக்கு என்று என்ன இலக்கணத்திலிருந்து இலக்கியம் பிறக்கவில்லை அப்படியா ஆம் இலக்கியத்திலிருந்துதான் இலக்கணம் பிறந்திருக்கிறது என்ற இளைய பல்லவன் கனவுலகத்தில் சஞ்சரித்து கொண்டே சொன்னான் காஞ்சனா ஜீவராசிகளுக்கு அடிப்படையானவை உணர்ச்சிகள் அந்த உணர்ச்சிகள் அழகை கண்டு சோகத்தைக் கண்டு உற்சாகத்தைக் கண்டு கொந்தளிக்கின்றன அந்த கொந்தளிப்பு கவிதையாக சொற்களில் மலர்கிறது ஆகையால் தான் மலையழகு மலர் அழகு நதியழகு கடல் எல்லாம் கவிதைகளாக வடித்திருக்கின்றன இத்தனையும் சேர்ந்த பெண் அழகைப் பற்றி வடித்துள்ள கவிதைகள் அனந்தம் இளைய பல்லவன் சொற்கள் தேவியை கனவுலகத்துக்கு இழுத்தன சொல்லுங்கள் என்ற சொல் மிக மிருதுவாக உதிர்ந்தது அவள் அழகிய இதழ்களிலிருந்து சொல்வதற்கு அதிகமில்லை காஞ்சனா உணர்வதற்குத்தான் நிரம்ப இருக்கிறது உன்னை போன்ற அழகிகள் கவிகளின் இலக்கியம் உன் அழகு கவிதையை தோண்டும் அழகு என்றான் இளைய பல்லவன் நீங்கள் கவி ஏதும் புனையவில்லையே இலக்கியம் கண்ணீதிரே இருந்தும் ஜுரம் இருப்பவன் எப்படி கவி பாடுவான் என்ன ஜூரம் உங்களுக்கு காமாலை காமாலையா ஆம் காஞ்சனா தேவியின் முகத்தில் கவலை படர்ந்தது இளைய பல்லவன் கண்களை உற்று நோக்கினாள் அவள் கண்களில் மஞ்சள் தெரியவில்லையே ஆனால் என் கண்களுக்கு எல்லாம் மஞ்சளாக தெரிகிறது என்றான் இளைய பல்லவன் அப்படியா கவலை காஞ்சனா தேவியின் முகத்தில் பெரிதும் விரிந்தது ஆம் உன் கைகள் மஞ்சளாக தெரிகின்றன உன் வெண்மையான உடை கூட மஞ்சளாக தெரிகிறது தேவி புரிந்து கொண்டாள் ம் அப்படியா விஷயம் என்றால் விஷமத்துடன் என்ன சொல்கிறாய் காஞ்சனா உங்களுக்கு எல்லாமே கொஞ்ச நாட்களாக மஞ்சளாகத்தான் தெரிகிறது கொஞ்ச நாட்களாக என்றால் அக்ஷயமுனை சென்று வந்த நாட்களாக என்ன விசேஷம் அங்கே நீங்கள் பெயர் சூட்டினீர்கள் அல்லவா யாருக்கு அவளுக்குத்தான் அவளுக்கா ஆஹா ஒன்றும் புரியவில்லை உங்களுக்கு மஞ்சள் அழகி என்று பெயர் சூட்டியது நீங்கள்தானே இளைய பல்லவன் முகத்தில் மெல்ல சந்தேகக்குறி உதயமாயிற்று இதை யார் சொன்னது உனக்கு அமீரா என்று வினவினான் தேவியின் வியப்பின் எல்லையை அணுகினாள் ஆம் அமீர்தான் உங்களுக்கு என்ன ஜோதிடம் கூட தெரியுமா நீங்கள் கவிக்கு இலக்கணம் வகுப்பவர் என்று மட்டும்தான் நினைத்தேன் என்றாள் கடாரத்து கட்டழகி இளைய பல்லவன் சில வினாடிகள் யோசித்தான் வேறு என்ன சொன்னான் அமீர் என்று வினவினான் நீங்கள் அக்ஷயமுனைக்கு செல்ல அஞ்சுவதாகவும் கூறினான் ஏன் காரணம் உங்களுக்கு தெரியாதா தெரியவில்லை எனக்கு அங்கு மஞ்சள் அழகி இருக்கிறாள் நானும் அங்கு வருகிறேன் இலக்கணத்தை எந்த இலக்கியத்துக்கு வகுப்பீர்கள் இதையும் அமீரே சொன்னானா இந்த சொற்களை உபயோகிக்கவில்லை கருத்து அதுதான் இளைய பல்லவன் பல வினாடிகள் சிந்தனையில் ஆழ்ந்து விட்டான் அதை கவனித்த காஞ்சனா தேவியின் கருத்தில் இன்பமும் கவலையும் கலந்து தாண்டவமாடின உண்மையில் இவர் மஞ்சள் அல்லகியை தான் விரும்புகிறாரா என்னை இலக்கியம் என்றும் தாம் இலக்கணம் வகுப்பதாகவும் சொல்லுவதெல்லாம் வெறும் புரட்டா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள் அந்த கேள்வியின் விளைவாகவோ என்னவோ மெல்ல அவன் கையை தன் கைகளால் பற்றினாள் காஞ்சனாதேவி அந்த பிடிப்பு ஏதோ பெரும் ஆதரவை தேடுவதை போலிருந்தது படைத்தலைவனுக்கு அவள் வடிவழகை ஒரு முறை கண்களால் பருகினான் அவன் கைகள் அவளை நோக்கி எழுந்தன இலக்கியமே வா இப்படி என்று அவன் உதடுகள் அழைத்தன எதற்கு இலக்கணம் வகுக்கவா என்று முணுமுணுத்தாள் காஞ்சனாதேவி ஆம் மஞ்சள் அழகிக்கா எனக்கா சொல்கிறேன் வா இலக்கியம் நெருங்கியது இலக்கண கண்கள் இலக்கிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டன வேறொரு ஆராய்ச்சியும் நடந்து கொண்டிருந்தது அந்த அறையில் தளத்து இருந்த அந்த அறைச்சாளரத்தின் கதவு லேசாக திறக்கப்பட்டு அதன் மூலமாக கண்ணொன்றும் இந்த நாடகத்தை கவனித்து கொண்டிருந்தது நாற்பத்தி இரண்டாம் அத்தியாயம் முடிவு பெற்றது